இப்போ வந்து அட்டைப்பெட்டி படிக்கிறதுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே மடிக்கலாம் அட்டைப்பெட்டி, கரெக்டுங்களா? அட்டைப்பெட்டி எல்லாருமே மடிக்கலாம், படித்தவங்க படிக்காதவங்க. ஆனால் அங்கே வந்துட்டு இந்தந்த விஷயம் தனித்தனியாக வைக்கணும் அப்படிம்பாங்க. இந்தந்த பொருள், இந்தந்த பாக்ஸு தனித்தனியாக வைக்கணுங்கிறக்க வேண்டி நமக்கு தெரியலன்னா என்னங்கன்னு தெரியலன்னா ஓனரோ இல்லைன்னா யாராச்சும் பார்த்தா சொல்லுவாங்க. இருந்தாலும் அட்டை பாக்ஸை இங்கே வரங்க மாடல், இது ஒரு மாடலுங்கடா. கண்ணு படிக்க தெரியாட்டியுமே கண் இருக்குல்லங்க, கண்ணு பார்க்க என்ன எழுத்து என்னங்கிறத பார்க்கலாம். இந்த எழுத்தை பார்த்துட்டு இது வேறு பாக்ஸு, இது வேறு பேர், இதை பார்க்குறோமா இது வேறு பேர், கரெக்டுங்களா? அப்போ வந்து ஓனர்கிட்ட கேட்கணும், இது ரெண்டும் ஒன்றா வைக்கலாமா இல்லை தனித்தனியாக வைக்கலாமா? ஒரு இதுக்கு ஒரு லைனுக்கு வந்து 30 வைக்கணுங்கிறது, லைனுக்கு 30 வைக்கணும், 30 வச்சு கட்டி கட்டி வைக்கணும், கீழ்முடி மேல்முடி அப்படி, சரிங்களா? இது வந்து எப்படிங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து படிக்காதவங்க கூட மடித்து எழுதி வைக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி இது ஒரு கலரு, இது ஒரு பேர், இது ஒரு பேர், சரிங்களா? சொன்ன தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல முக்கியம், வீட்லேயே மடித்து கொடுக்கலாம். ஏன்னா வெரைட்டியை பிரித்து போட்டுருவாங்க இது இதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் போய் அங்கே போய் மடிக்க போனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த அட்டைப்பட்டி பார்க்கணும். இது ஒரு கலராக இருக்குது, இது ஒரு கலர், ரெண்டு ஒரே கலராக இருக்குது, பேர் வேறையே இருக்குது. இந்த பேரை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்தா தான் இது வேறு அது வேறேன்னு தெரியும், சரிங்களா? சொன்ன தகவல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.